நம்ம தொகுதி பிரமுகர் நல்ல சிவத்துக்கு ஒரு செலவு வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். உங்களால முடிஞ்ச நிதி உதவி தரணும். வேற ஊர்ல நிறைய கல் இருக்கிறதுனால உடனே செலவு செய்ய வேண்டியதா? என்ன பெரிய நல்லது செஞ்சாரு நல்ல சிவம்? அனாவசியமா ஏன் செலவு பண்றீங்க? செலவு செய்ய இடத்துல உங்க நல்ல சிவத்தை நிறுத்தி வைங்க. ஆமா, ஏதாவது மழை பெஞ்சா கையில ஒரு கொடையை கொடுத்துருங்க போதும். இந்த பாரப்பா, நான் உங்க முதலாளியை தான் பாக்க வந்தேன், நீங்க ஏன் குறுக்க நிக்கிறீங்க? கோச்சிக்காதீங்க, எங்களால உதவி ஒரு நாள் எல்லாம் என்ன போடலாம் இருந்தோம். வாட்டமா டீ குடிக்க காசு வேண்டாம். அவங்க சொல்றது கரெக்ட். நல்ல சிவா நாட்டுக்கு என்ன நன்மை பண்ணாரு? ஏப்பா, உங்க கம்பல்ல முதலாளியே பேச மாட்டாரா? இல்ல நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? இவர் தான் எங்க முதலாளி. வணக்கம், மன்னிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக செலவழிக்கிறீங்க? என்னங்க இப்படி கட்டிப்பிட்டீங்க? நல்ல சிவம் எத்தனை வீட்டை கட்டியிருக்காரு? யாரு கட்டிக்கிட்டாரு? அவர் சொந்தத்தை கட்டிக்கிட்டாரு. எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு? யாரு கொடுத்தாரு? அவங்க சொந்தக்காரங்களுக்கு வீடியோ எல்லாம் விளக்கு போட்டாரு. அவர் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு வீடு முழுக்க விளக்கு போட்டாரு. இப்ப அதுக்கெல்லாம் பல்பு வேணும். என்னன்ற நீ? யோ, ஊர் மக்களுக்கு நல்ல சிவம் என்ன செஞ்சாரு அதை சொல்லுங்க. அது வந்து வந்து இத பாருங்க, ஆயிரக்கணக்கான போலிகள் பட்டம் பதவிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கய்யா. அவங்கள உச்சத்தில நிறுத்துங்க, செலை நிறுத்தாதீங்க. அப்படி என்றால் சிலை வைப்பது, பாராட்டு விழா நடத்துவது இதெல்லாம் தவறு என்கிறீர்களா? இல்லை, அதற்கு உண்மை அனுப்பியதுதான் தவறு என்கிறோம். கையில ஒரு மட்டையை கொடுத்தா வீட்டுக்கு நல்ல வெள்ளடிப்பான் போட்டிருக்க. யோ, நாட்டு மக்களுக்கு உண்மையா பாடுபடுறவங்களுக்கு நாம பாராட்டு விழா நடத்துவோம். அது நாம அவங்களுக்கு காட்டுற நன்றி. தேச மக்களுக்கு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவங்களுக்கு செலவு வைப்போம். அது நாம அவங்களுக்கு காட்டுற மரியாதை. நேர்வழியில போறவங்க தான் நமக்கு நண்பர்கள், குறுக்கு வழியில போறவங்க எல்லாம் நமக்கு விரோதிகள். நல்ல சிவத்துக்கு சிலை எப்படி வைக்கணும் எங்களுக்கு தெரியும். பாப்பா போலாம். சந்தன கோபமா வருது, கவனிச்சுங்க. நாங்கள் வருகிறோம். மட்டை பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வாங்க, கொஞ்சம் பூசு வேலை பாக்கி இருக்கு. பாப்பா, யாரா அவங்க சொல்றது? நியாயம் தானே? நீரும் அப்படித்தான் சொல்கிறீரா? உலகத்துல என்னென்னமோ அதிசயம் எல்லாம் நடக்குது. நான் அமெரிக்காவில இருந்தப்போ 82 வயசு கிழவி ஒருத்தி கை குழந்தையோட ஆஸ்பத்திரியில இருந்து போனா. ஒரு 25 வயசு பையன் கைய பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனான். அந்த குழந்தை பேரனா இருக்கும், கூட போனவன் மகனா இருக்கும்னு நினைச்சா அவங்க புருஷன் கொண்டாட்டியா? அது அவளுக்கு 6வது கல்யாணம். ஏன் பாட்டி, உனக்கு சொந்த பல்லு போய் பொய் பல்லு வச்சதுக்கு அப்புறம் கூட இந்த வெத்தலை யாத்த மட்டும் போகலையே? இந்த வயசுல நீங்களே சமையல் பண்ணி நீங்களே பரிமாறணும். உங்க அம்மா உயிரோட இருந்தா அவளை சமைக்க சொல்லிட்டு உங்களோட உட்கார்ந்து நானும் சாப்பிடுவேன். அவதான் புருஷனோட என்ன முந்திக்கிட்டாளே. அம்மா கையாலதான் சாப்பிட முடியல, ஒரு அண்ணி கையாலையாவது சாப்பிடலாம் இல்லையா? எனக்கும் தாண்டா அந்த ஆசை. உங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் பரம ஏழையா இருந்த நீங்க கஷ்டப்பட்டு தொழில் செஞ்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். இந்த அண்ணன் மலமலம் யாரையாவது லவ் பண்ணி தொலைய மாட்டேங்கிறாரு. உடனே புறப்பட்டு வந்து மாப்பிள்ளையை பார்க்கவும். இப்படிக்கு தரகர் தங்கவேலு. மீனாட்சி, சுந்தரி, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம நினைச்ச மாதிரி மாப்பிள்ள கிடைச்சாச்சு. யாருங்க அது? திருச்சியில மாப்பிள்ள வக்கீலா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். அம்மா இல்ல, அப்பா ஜட்ஜி, நமக்கு ஈக்குவலான ஃபேமிலி தானா? உடனே வந்து மாப்பிள்ளையை பார்க்க சொல்லி தரகர் தங்கவேலு லெட்டர் போட்டிருக்காரு. என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு புறப்பட்டு போய் கட்டுப்பட்டுன்னு விஷயத்தை முடிச்சிருங்க. நாள் ஆக ஆக வயசு ஆகிட்டே இருக்குல்ல. என்ன நீங்களும் வயசு வயசுன்னு வயசை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா 30-32 இருக்கும். இப்போ எல்லாம் 35-40 கல்யாணம் ஆகலையா? நீ யார சொல்ற? என்னத்தான் சொல்றேன், எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்துல எல்லாம் ஆசையே இல்ல. நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆலையா அலையறீங்க. உங்க ஆசிக்காக வேணா நான் தாலி கட்டிக்கிறேன். மன்னிக்கணும், இப்ப மாப்பிள்ள வந்திருக்கிறது நிர்மலாவுக்கு. உனக்கு வேணும்னா மாப்பிள்ளையினுடைய அப்பாவை பாக்குறேன். அவர் விடோயர் வயசை பத்தி கவலையே பட மாட்டார். நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காட்டி கூட பரவாயில்ல, வயசான மாதிரி நினைச்சு பேசுனீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். மீனாட்சி, இன்னைக்கு சாயந்தரம் நான் திருச்சி போறேன், கரெக்டா 6 மணிக்கெல்லாம் டிரைவர் வர சொல். எப்படியோ இந்த சம்பந்தமாவது நல்லபடியா அமைஞ்சா சரி. ஏய், ஓம் பாட்டு கார் எடுத்துக்கிட்டீங்க, அது போயிடாதடி. உங்க அப்பா சாயங்காலம் ஊருக்கு போகணும்.
குட் ஈவினிங் மேடம். நான் யாரையும் தெரிஞ்சுக்காம குட் ஈவினிங் சொல்ற பழக்கம் இல்ல. நீ யாரு? என் பேரு பிரேம். அப்ப குட் ஈவினிங், உட்காரு. தேங்க் யூ. என்ன விஷயம்? நான் மிஸ் பிரிமலாவை பார்க்க வந்திருக்கேன். அவளை பாக்கிறதுக்கு தான் திருச்சியில இருந்து ஒருத்தர் வரப்போறானே. நீயாவது என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லக்கூடாதா? மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ வயசாயிடுச்சேன்னு வாய்க்கு வந்தது வளர்றேன். யாருக்கு வயசாயிடுச்சு? உங்களுக்கு தான். எங்க வந்திருக்க நீ? நான் அவங்க விசிறி. அவங்க தோழிய மன்ற தலைவியா தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட பாராட்டுதலை தெரிவிச்சுட்டு அந்த விழாவில் எடுத்த போட்டோவை எல்லாம் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன். எங்க கொடுக்குறேன்? நானே நேர்ல கொடுத்துறேன். நான் யார் தெரியுமா? வயசானவங்க. பேசாதே, நான் அவளுடைய வலதுகை. அப்ப இடதுகை யாரு? அதுவும் நான் தான். ரெண்டுமே நீங்க தானா? எனக்கு விசிறியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்? இந்தாங்க, உங்களை மாதிரி ஆட்களுக்கு விசிறிகள் இல்லைன்னு ஆச்சரியம். ஒரு விஷயம் தெரியுமா, உங்களை பத்தி நியூஸ் எந்த பேப்பர்ல வந்தாலும் அதை மாத்திரம் வாங்கி வெட்டி வீட்டில் ஒரு பெரிய ஆல்பமே வச்சிருக்கீங்க. ஆனா என்னங்க, ஏட்டா உங்களை பத்தி பேப்பர்ல நியூஸே காணும். உங்களுக்கு ஜாதகம் பிடிக்கலையா? பேப்பர்ல பேர் வரணும், அவ்வளவுதானே? அவங்க பேர், அவங்க பேர் தான் பின்ன. உன் பேர சரியான வம்பனா இருப்ப போல இருக்க. தவற ஆல்பம் அவங்களது. அத்தை அந்த ஆள் சொல்லிட்டு போறது பாத்தீங்களா? என் பேரு பத்திரிகையில வந்து 10 நாள் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒண்ணு ஐடியா வர மாட்டேங்குது. எதுக்கும் கார் எடுத்து டிரைவன் பக்கம் போவோம். ஏதாவது ஐடியா கிடைக்குதா பாக்கலாம். எப்படியும் நாளைய பேப்பர்ல என் பேர் வந்தே ஆகணும். ஏதாவது ஐடியா வந்துச்சாத்தே? ஒண்ணும் வரல. எதுக்கும் கார்ல போய்கிட்டே யோசனை பண்ணலாம். பாபா வேற ஒண்ணும் இல்ல சார், இன்ஜின் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருக்கு, அதை கரெக்ட் பண்ண சரியா போடும். பத்திரிகை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் காபி. அவளை பாராட்டீங்களா? அவ செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தோணல?
ஒரு நல்ல காரியத்துக்கு போக இருந்த காரை கொண்டு போய் மோதிச்சு வந்திருக்கிறாள், அவன் மேல உங்களுக்கு கோவம் வரல? மீனாட்சி, நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் உன்னுடைய கட்சி. நிர்மலா, நீ செஞ்சது தப்பு. சாதாரண தப்பா? போலி புகழத்தாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணி எல்லாத்தையும் கெடுத்துட்டீ பாவி. சாரிம்மா, அப்பா மாப்பிள்ள பார்க்க போற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன். மறந்துட்டியா? இன்னைக்கு சேதமாய் நிக்கிறது நம்ம வீட்டு கார் இல்லடி, உன் வாழ்க்கை. கார் மோதுறது மரத்தில இல்லடி, என் நெஞ்சில. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்றத்துக்கு தலைவியானக்கு அப்புறம் பத்து நாளா என் பேப்பர்ல என் பேர் வரலங்கிற ஆத்திரத்தாலதான் நான் அப்படி செஞ்சேன். அப்படியா? ஏண்டி, திருடுறவ குடிக்கிறவ இவங்க பேருந்தான் பேப்பர்ல வருது. போலி புகழத்தான் ஊரை ஏமாத்த உன் பேருந்தான் வருது. அவங்களுக்கு உனக்கு என்னடி வித்தியாசம்? இனிமே நான் உன் அம்மாவும் இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது, புரிஞ்சுதா? அம்மா, நான் செஞ்ச தப்புதான்மா. அதுக்காக இந்த பெரும்பாலும் உங்க ஆத்திரம் தீர வரைக்கும் அடிங்க. ஆனா பேச மாட்டேன் மட்டும் சொல்லாதீங்க பிளீஸ். என்ன அடிங்க, பேசுங்கம்மா. பேசலன்னா பரவாயில்ல, ரெண்டு அடியாவது அடிங்க. பேசவும் மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க. இல்ல,